வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. ஸோ இன்னைக்கு ஷோ ஃபுல்லாக நம்ம ஆச்சி மனோரமா அவங்கள பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ராஜ மன்னார்குடியில் பிறந்தவங்க எப்படி செட்டிநாடு பள்ளத்தூரில் வந்து வாழ்ந்தாங்க, எப்படி அங்கே வந்தாங்க, நாடக கம்பெனிகள்லாம் நடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் ஏற்பட்ட மன முறிவின் காரணமாக அதுக்கப்புறம் அவங்க 6th வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவங்க 12 வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவும் பிரிஞ்சு அவங்க தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சின்னதாக ஒரு பலகார கடை வச்சு செட்டிநாடுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போதான் வந்து நாடக கலைஞர் திருவேங்கடம் அவரோட வந்து ஹார்மோனிய கலைஞர் தியாகராஜன் அப்படின்றவங்க வந்து அவங்கள பார்த்து, அவங்களுக்கு இருக்கிற திறமையை பார்த்து, நீங்கள் நாடகத்தில் நடிக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க வச்ச பேர் தான் மனோரமா அப்படின்ற பேர். அது மட்டும் இல்லை, 1952 யார் மகன் அப்படின்ற நாடகம் தான் மனோரமா ஆச்சி ஃபஸ்ட்டு நடித்த நாடகம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா நாடகங்கள், அதாவது அந்தமான் கைதி, அப்புறம் அண்ணா அறிஞர் அண்ணா அவரோட வேலைக்காரி அப்படின்ற நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. கருணாநிதி, நம்ம முதலமைச்சர் கருணாநிதி அவங்களோட உதய சூரியன், அப்பயே அந்த பேர் வச்சிருக்காரு அவரு. ஸோ அந்த நாடகத்திலையும் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. நம்ம ஆச்சி மனோரமா வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி நடிக்க ஆரம்பித்து 5000 மேற்பட்ட நாடகங்கள் வந்து நடிச்சிருக்காங்கங்க நம்ம ஆச்சி மனோரமா. ஸோ இன்னும் இதுக்கப்புறம் அவங்க சினிமாக்கு எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி சினிமா பிரவேசம், யார் அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க அப்படிலாம் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க.